கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்தி இரவு நேரம் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை பிரசங்கி 12:13-14 ஆகிய வசனங்கள். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிப்போம். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். ஹலேலூயா. இந்த பூமியிலே நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கின ஒரு திட்டம் உண்டு. முதலாவது தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கற்பனைக்கு நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது என்பது தீமையை விட்டு விலகுவது, தவறான காரியங்களை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்வது. இரண்டாவது உன்னை போல் பிறனை நேசி என்றார். யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் அன்பு கூற வேண்டும். அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தீமையை விட்டு விலக வேண்டும். உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிரியை என்று நாம் பார்க்கிறோம். நாம் எந்தெந்த செயல் செய்கிறோமோ அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நினைத்து கொள்வோம், நாம் செய்கிற காரியங்கள் யாருக்குமே தெரியாது. இன்றும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே வெளியில ஒன்று பேசுவார்கள், உள்ளுக்குள்ளே ஒன்று யோசிப்பார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல நடிப்பார்கள். உள்ளத்திலேயோ அநேக கேடான குணங்கள், பொல்லாத சிந்தனைகள், தீமையான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இதயத்துக்குள்ளே கசப்பான காரியங்கள், இதயத்தில் ஃபுல்லாக பாவ காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இதயத்துக்குள்ளே உண்டு. அந்த எல்லா காரியங்களிலும் தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் எல்லாருமே மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கின்றார். ஒரு நாள் நம்முடைய தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கும் போது இந்த பூமியிலே யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே போவார்கள். யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆக்கினி தீர்ப்பு உண்டு. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது தீமையான காரியங்களை வெறுத்து தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளை அன்பு கூறுவது. இன்றைய நாம் நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் இருந்தால் நாம் திருத்திக் கொள்வோம். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலிருந்து இந்த நிமிஷம் வரை எங்களை பத்திரமா கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த தினத்திலே எந்தெந்த பாவத்துல இருந்தாங்களோ, எந்தெந்த பாவ காரியங்களில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியிலே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனம் திரும்ப எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உம்முடைய சித்தத்துக்கு செய்யாத பாவங்களை மன்னிங்க. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவங்களை மன்னிங்க. நாங்கள் எந்த காரியத்தில் தீமையில் இருக்கிறோமோ அந்த பாவங்களை மன்னிங்க. விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் இப்பொழுது உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனையில் உள்ள பாவத்தையும் மன்னிங்க. எங்கள் இருதயத்தினுடைய தேவையில்லாத நினைவுகளை மன்னிங்க. எங்கள் நாவில் புறப்பட்ட வார்த்தையை மன்னிங்க. எங்கள் கண்கள் உள்ள பாவத்தையும் மன்னிங்க. தலையிலிருந்து உச்சங்கால் வரிய எல்லா காரியமும் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் தவறாக இருக்கோமோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க ராஜா. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணிய போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை சாஷ்டாகமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
விசேஷமாக இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக நாளைக்கு நாளுக்காக அப்பா வருகிறோம். விசேஷமாக அப்பா நாளைக்கு தினத்திலே ஆலயத்துக்கு போகிற எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா காரியத்திலும் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. விசேஷமாக இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டாங்களோ அவங்க எல்லா தேவைகளும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக அப்பா இப்பொழுது இல்லை எல்லா கொரோனா நோயிலேருந்து எங்களை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வருது கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை அப்பா விசேஷமாக வழிநடத்தினீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டுருந்தாங்களோ அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரம் முழுவதும் அப்பா நீங்கள் எங்களோட கூட இருக்க வேண்டும். பகலில் மேகஸ்தம்பமாக எங்களோட கூட இருந்து பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க, அந்த கிருபைக்காக நன்றி. இரவிலையும் அக்னி ஸ்தம்பமாக நீங்கள் எங்களோட கூட இருந்து எங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இப்பொழுது மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த எல்லா வீடும் அப்போ அந்த எல்லா குடும்பமும் அப்போ அந்த எல்லா வீட்டிலும் எல்லா காரியமும் இயேசுக்கு ஸ்ரத்தனால் வேலி அடைக்கப்பட்டாச்சா. விசேஷமாக இப்பொழுது மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்த நினைவு எல்லாவற்றையும் இயேசுக்கு ஸ்ரத்தனால் வேலி அடைக்கப்பட்டாச்சா. இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளுக்கு பத்திரமாக சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சகல காரியங்களும் அப்பா நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்களோட குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக அந்த இரவு நேரத்தில் தேவையில்லாத சொப்பனங்கள் தேவையில்லாத தரிசனம் கொண்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்பட்டு ராஜா. விசேஷமாக அந்த நாளில் அநேக குடும்பத்தில் அப்பா கடன் மத்தியில் பிரச்சனையோடு அப்பா ஜெபித்து கொடுக்காங்க, அந்த குடும்பத்தில் எல்லா கடன் பிரச்சனைகளெல்லாம் மாறட்டு ராஜா. விசேஷமாக சில குடும்பத்தில் திருமண காரியங்களுக்காக அப்பா நாள்தோறும் ஜெபித்து கொண்டே இருக்காங்க, அந்த குடும்பத்தில் அப்பா நீங்கள் வாசலை திறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாசல் திறக்கப்படுது ராஜா. விசேஷமாக எந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த காரியத்துக்கு ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த வீட்டில் பலவீனத்தின் மத்தியிலும் ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களோட எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மலமாகட்டு ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். விசேஷமாக இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க ராஜா. சரீரத்தில் உள்ள எல்லா பலனும் எடுத்து போடுங்க. சில குடும்பத்தில் நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி அப்பா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்தில் அப்பா உங்களுடைய கரத்தினாலே அப்பா அந்த பிள்ளையில மூடுங்க ராஜா. அவங்களோட எல்லா சூழ்நிலையும் மாற்றி அவங்களோட எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா பிரிந்து போன வாழ்க்கையாக இருக்கிற ராஜா, அந்த பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் இணைந்து அப்பா மறுபடியும் தேவனுடைய அன்பினால் அந்த குடும்பம் கட்டப்படட்டும். விசேஷமாக எந்த வீட்டில் பிரிந்து நிலைமை காணப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள்ள அன்பின் அபிஷேகத்தெலாம் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்து கொடுங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் அப்பா உங்களுடைய பாதப்படியில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்பா கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் அப்பா பரலோ தரிசனங்கள் தாங்க, பரலோ சொப்பனங்களை தாங்க. அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோடு எழும்ப எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்க. அதிகாலையில் இருட்டோடு அப்பா உம்முடைய பாதப்படியில் காத்திருந்து உண்மை தரிசனமாக அப்பா பார்க்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொன்னீங்க ராஜா. எங்கள் இருதயத்துக்குள்ளே பரிசுத்தம் தாங்க, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய எல்லா அவைகளும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. அக்னினால் பரிசுத்தப்படுத்துங்க, மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்தில் கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொடுக்காங்களோ அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்போ அந்த குடும்பத்தில் கற்பத்தின் கனியாக அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த சரீரம் அப்பா பலவீனமாக காணப்படுகிறதோ அப்பா அந்த சரீரத்தை அப்பா நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் அப்பா எந்த நிந்தையை சுமந்து கொண்டிருக்காங்களோ அப்போ அந்த நிந்தையெல்லாம் மாற்றி பழுகி பெருகலன்னு சொன்னீங்க ராஜா. உங்களுடைய வேத வசனம் அப்பா எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துவங்க, அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசிர்வீங்க. உங்களுடைய பாதப்படி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.